காணமற்ற காட்டகத்தில் வெந்தெழுந்த நீரு போல் ஞானமுற்ற நெஞ்சகத்தில் வல்லதேதும் இல்லையே. ஊடமற்ற சோதியோடு உணர்வு சேர்ந்து அடங்கினால் தேனகத்தின் ஊரல் போல் தெளிந்ததே சிவாயமே. ஞானிகளிடம் பொறாமை, கோபம், வஞ்சகம், மோகம், ஆசை போன்ற எந்த ஒரு தீய குணங்களும் இருப்பதில்லை. அவர்களது சத்தியமும் அறச்செயலும் தவ பலமும் அத்தகைய தீய குணங்களை எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. இதை சிவவாக்கியர் காட்டுத்தீயின் பிறகு இருக்கும் சாம்பல் என்று கூறுகிறார். அதாவது காட்டுத்தீயின் சாம்பல் கீழே கணன்று கொண்டிருக்கும் தீயை வெளிப்படுத்தாமல் மூடிக்கொண்டிருக்கும். அப்படி கண்களுக்கு புலப்படாமல் இருக்கும் அந்த காட்டுத்தீயின் சாம்பல் அருகில் ஏதேனும் வந்தால் உடனே அதையும் எரித்துவிடும். அதேபோல் ஞானிகளின் தவ ஆற்றலானது ஏதேனும் ஒரு தீய குணம் மனதிற்குள்ளே தலை தூக்குமேயானால் மறைமுகமாக இருக்கும் அந்த தவ ஆற்றல் அத்தகைய தீய குணங்களை எரித்து சாம்பலாக்கிவிடும். இப்படி எரித்து எரித்து சாம்பலாக்கி இறுதியில் தீய குணங்களற்ற ஒரு ஆத்ம பரவுணர்வு நிலையை பெற்று பரமாத்மாவுடன் ஒன்றாகி பிறவாமை என்கிற பூரண நிலைக்கு தகுதியான பின்னர் அந்த யோகிக்கு இந்த இடத்தில் தேனகத்தின் ஊரல் என்று குறிப்பிடுவது 10வது வாசலை குறிக்கும். வாசியோகத்தின் மூலம் அவ்வாசலின் பூட்டை முட்டி முட்டி திறந்து சரஸ்ராரத்தில் கசியும் தேனுக்கு ஒப்பான அமிர்தபானத்தை உண்டு அந்த கசிவே சிவாயம் என்பதை யோகிகள் இறுதியில் உணர்ந்து கொள்கிறார்கள் என்கிறார் சிவவாக்கியர் சித்தர்.